பண்ண தெரியலடா. வாடா அந்த பக்கம் பார்க்கலாம். சுசிலா, சுசிலா, பொன்னியம்மா, அக்கா, அங்காளம்மா, என்னக்கா, செங்காலம்மா, அக்கா, வேம்புலியம்மா, என்னக்கா, முப்பாட்டம்மா, அக்கா, எதுக்காக அக்கா கூப்பிட்டீங்க? பாத்தீங்களா, பொண்ணா பிறந்த இந்த சுசிலாவோட நிலைமைய தாலி கட்டின இவ புருஷனை இவளை கொடுமைப்படுத்தினா. புருஷனோட அப்பா இவளையும் பிறக்க போற பெண் குழந்தையையும் கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சான். பெண் குழந்தையை பெத்துக்கிறது இந்த பூமிக்கே பாரம்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையை கொல்ல நினைக்கிறது அரக்கத்தனம். பொண்ணு அவமானப்படுத்துறது அந்த ஆதிசக்தியையே அவமானப்படுத்துற மாதிரின்னு இந்த மனுஷங்களுக்கு தெரிய வைக்கணும். சுசிலா, அம்மா சுசிலா, கொஞ்சம் பொறுத்துக்குமா? நிரூபிச்சு காட்டணும் என் குழந்தைய கண்ணுக்கு எமையாட்ட காப்பாத்துறேன்னு. எனக்கு வாக்கு கொடுங்க, எனக்கு முக்திய கொடுங்க. ததாதாஸ்து. உன் பேரு கங்கா? எனது குழந்தை தனியா இருக்கு. அம்மா, அம்மா, மாரியாத்தா. காப்பாத்தி தாயே.
சரி பேத்தி, கண்ணி பொண்ணுங்களை காப்பாத்துறதுதான் இந்த தாத்தாவோட லட்சியம். நீ தைரியமா இரு. இப்போது ஏய் கங்கா கங்கா அப்பா அம்மா வந்துட்டியாமா உனக்கு இது நல்லா இருக்காமா வயசுக்கு வந்த பொண்ணு காலையில போயிட்டு இப்போ வர்றது உன்னை நினைச்சு எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா ஏன் தாய் இந்த ஊர் கங்கை அம்மன் தானே பெருமையா சொல்ற நீங்களே பயப்படுறது நல்லா இருக்கா இது ரொம்ப நல்லா இருக்குமா நான் சொன்னதை வச்சே என்ன மடக்க பாக்குறியா மனுஷ ஜென்மம் எடுத்துட்டா அந்த தெய்வம் கூட கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் வா வா உள்ள போலாம் அம்மா வாங்க சீக்கிரம் நாடகத்துல நம்ம ராஜா கிழிச்சிட்டான் பின்னி எடுத்துட்டான் போங்க ஜனங்க பூரா அசந்து போயிட்டாங்க அட சும்மா இரு அவன் எங்கடா அதோ கிளாப்ஸ் அதோ விசில் சவுண்ட் அதோ ஒன்ஸ் மோர் தத்தம் உன்னை இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன் சூடு போடுறேன் இரு அம்மா 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 நான் உங்க புள்ள நடிப்ப புகழ்ந்துகிட்டு இருக்கேன் நீங்க எனக்கு சூடு போடுறேன்றீங்களே ஏற்கனவே இந்த ஊர்ல கன்னி பொண்ணுங்க எல்லாம் எனக்கு குரங்கு மஞ்சு பையலன் திட்டிகிட்டு இருக்கிறப்ப என் முகத்துல சூடு போட்டா நல்லா இருக்குமா வேண்டாமா வேண்டாம் உட்காருங்க அது சரிடா ராஜா எங்க நாடகம் முடிஞ்சு ராஜா வெளியே வந்ததும் ஊர்ல உள்ள கன்னி பொண்ணுங்கள்லாம் ஒரே ஆரத்தி தான் ஒரே பாராட்டு மழை தான் கன்னி பொண்ணுங்கனா எனக்கு பிடிக்காதுல்ல அதனால நான் முன்னாடியே வந்துட்டேன் பொலம்புடா பொலம்பு பொலம்பல
எங்க அம்மாவை தவிர வேற யார் கேட்பாங்க? அவன் பரம்பரை இருக்கட்டும், உனக்கு இந்த நாடகம் பைத்தியம் எப்படா தெரியும்? சும்மாருமா, உனக்கு கூட நாடகம்னா இளக்காரமா போச்சு. நாடகம்னா இளக்காரம் இல்லடா, ஆனா நாடகமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. நீ படிச்சது என்னமோ விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்டது, போடுறது என்னவோ நாடகம். நிலத்தை பாத்துக்க ஆள் கிடையாது. இந்த எவ்வளவு நாள்டா இப்படி? அருமையா கேட்டீங்க. கன்னி பொண்ணுங்க பாராட்டலாம் சோறு போடாதுன்னு சொல்லுங்க. டேய், அவன் சொல்றது எல்லாம் உண்மைதானா? கன்னி பொண்ணுங்கறா பாராட்டுங்கறா, என்னடா இதெல்லாம்? அதுலமா இவன் பக்கத்துல நான் இருந்தா எந்த பொண்ணையும் உமகரையே பார்க்க மாட்டான். அதான் இவன் கோல் முட்றான். என்ன மாதிரி நீங்களும் தெரிக்கிறீங்களா? அது இல்லடா, எல்லா பொண்ணுங்களும் ஆம்பளைங்களோட அழக விரும்ப மாட்டாங்க, அவங்க மனசதான் விரும்புவாங்க. அது இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாருங்க. வாங்க வாங்க. நான் சாப்பாடு சாப்பிடறதுல உன் கூட போட்டி போடுறதுக்கு ரெடிப்பா. அந்த விஷயம் எனக்கு தெரியும்பா. புட்டன மூஞ்சி பேந்துரும். 10 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு 10 மணி நேரம் வேலை செய்யணும். வாடா. யாருமா நீங்க? உங்களுக்கு எந்த ஊரு? ஒரு ஊர் மட்டும் இல்ல, எல்லா ஊரும் என்னதுதான். யாருக்கு என் உதவி தேவைப்படுதோ அங்க வருவேன். அப்படியா? யார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க, நான் அழைச்சிட்டு போறேன். நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல தான் இருப்பேன். தனியா வா. எனக்கு ஒரு பயமும் இல்லம்மா. நான் கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு அக்கா தங்கச்சிங்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்னமோ போங்கம்மா, காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு, நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். காலம் ஒண்ணு கெட்டு போகல, மனுஷங்க தான் மாறிட்டாங்க. அதுவும் கரெக்ட் தான். முதல்ல எங்க வீட்டுக்கு வாங்க, எங்களோட நீங்களே சாப்பிடலாம். எனக்கு தேவையான சாப்பாடு கோயிலுக்குள்ளதான் கிடைக்கும். சரி, உங்க இஷ்டம். அதற்கட்டும், உங்க பேர் என்ன? அம்மன் அம்மான்னு சொல்லுவாங்க. அம்மன் அம்மா, விசித்திரமா இருக்கு பேரு. சரி, பிரசாதம் வாங்கிக்கோங்க, வரேன். அம்மன் அம்மா என்னது? அம்மனுக்குலாம் அம்மா இருப்பாங்க, இது கூட எனக்கு தெரியல. இந்த காலத்து பொண்ணுங்களே மோசம்டா. கண்ணை பறிக்கிற அழகான சமாச்சாரங்களை வச்சுக்கிட்டே இப்ப என்கிட்ட என்ன இருக்கு, இப்ப என்கிட்ட என்ன இருக்குன்னு அம்மா கிட்டே டிராமா ஆடுறாங்க. இன்னும் இதுல கூட வேர்வை சிந்துற கஷ்டம் இருக்கடி. அறிவு கட்டல இன்னைக்கு அம்மனுக்கு குங்குமார்ச்சல நடந்துச்சு, உனக்கு பிரசாதம் குடுக்கலான்னு வந்தேன். எனக்கு தெய்வ நம்பிக்கை எல்லாம் கிடையாது, வேலை பார். அதனாலதான் நானே உன்னோட பேர்ல அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சேன். ராத்திரி அம்மன் என் கனவுல வந்து உனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிச்சு. அது கேட்டது நான் ரொம்ப பயந்துட்டேன் அண்ணே. ஏன் அப்படி அண்ணன்னு கூப்பிடுற? எனக்கு இந்த ஊர்ல தங்கச்சிங்களே கிடையாது, அனாவசியமா அப்படி கூப்பிட்டு என் மூட கெடுக்காத. சரி, நான் உன் மூட கெடுக்க விரும்பல. அம்மா, இது யாரு? ஓ, வீரையன் பொண்டாட்டியா? நீ எதுக்கு இங்க வந்த? ஓஹோ, கடன் வாங்க வா. நீ ஒண்ணு கவலைப்படாத, அண்ணன் தருவாரு. பிரதாப் அண்ணனுக்கு இறக்க குணம் இல்ல, அறக்க குணம். இவ புருஷன் வாங்கின கடனை அடைச்சே தீரணும். எங்க இருந்து அடைக்கிறது? எப்படியாவதுதான், அதையும் நாங்களே சொல்லுமா? பொண்ணுங்களுக்கு ஏதாவது இங்க ஆச்சுன்னா கோவில் மணி அடிக்கிற மாதிரி வந்து சேர்ந்துருவேன். ஏமா, உன் புருஷன் கடன் வாங்கினது உனக்கு தெரியுமா? தெரியாதுமா. அவரோட வந்து கை நாட்டு வச்சியா? இல்லம்மா. பின்ன அதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? பலாத்காரமா இழுத்துட்டு வந்தீங்களா? விடுங்க இவங்கள. கங்கா. ஆமாண்ண, இவங்களுக்கு தெரியாம வாங்கின அந்த பணத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அடுத்த தடவை பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்து கை நாட்டு வாங்கிக்கோங்க, அப்ப நான் பேசாம இருக்கேன். வாமா போல, போயிட்டு வரேன். ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? விஷயத்த சொன்னா நானும் சிரிப்பேன்ல? சும்மா தான் சிரிச்சேன். காரணம் இல்லாம சிரிச்சா பைத்தியம்னு சொல்லுவாங்க. சொன்னா கோபப்பட மாட்டேல்ல? இந்த பாவாடை தாவணி ஒத்தஜட போட்டுக்கிட்டு நீ சைக்கிள் ஓட்டுறப்ப ஒரு மாதிரியா இருக்க, அதான் சிரிச்சேன். ஏன், இது பாக்க நல்லா இல்லையா? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. பரமசிவன்ட்ட கோச்சுக்கிட்டு நந்தி மேல உட்கார்ந்து அதை ஓட்டிட்டு வர பார்வதி தேவி மாதிரி இருக்க. நந்தினா அவ்வளவு இளக்காரமா? அம்மாடி அபச்சாரம். பின்ன எதுக்காக அப்படி சொன்னீங்க? சைக்கிள் ஓட்டிட்டு வர உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தோணுச்சு. ஆஹா, அது சரி. உங்களுக்கு ஈஸ்வர தத்துவத்தை பத்தி தெரியுமா? நான் ஒரு முட்டாள், எனக்கு எதுவும் தெரியாத தாயே. ஈஸ்வரனை அர்த்தநாரீஸ்வரன் சொல்வாங்க, அதாவது பார்வதிய தன் உடம்புல ஒரு பாதியா ஆக்கிட்டாரு. அந்த பரமசிவன் விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா நான் உன் கூட சரிபாதிய ஆகணும்னு என்ன செய்யணும்? நாமளும் ஒன்னா ஜோடி சேரணும். அது எப்ப? லலிதா, நம்ம மேரேஜ்க்கு நம்ம வீட்டுல உள்ளவங்க ஒருவேளை ஒத்துக்கலனா நம்ம செத்துருவோம் அண்ணன். ஆமா லலிதா, நம்மள பெத்தவங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த உலகத்துல சேர விட மாட்டாங்க. நம்ம தற்கொலை செஞ்சுக்கிட்டு
சொர்க்கத்திலேயே வந்து ஒன்று சேரலாம். அருமையான சீன். யார் நீங்க? நீ படுத்துக்கடா கண்ணா. லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாத பையன் உயிரை விடுறது நியாயம்தான். ஆனா ஒரு கன்னி பொண்ணு சாக போறாங்கறத நினைச்சா என் மனசு தடதடான்னு அடிச்சுக்குதுடா. தயவு பண்ணி எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க. ஐயோ எந்திரிமா எந்திரி, உன்ன மாதிரி கன்னி பொண்ணு வேதனைப்பட்டா என் மனசு உருகி போயிடும். உனக்கு இப்பவே உதவி செய்யணும்னு தோணுது. ஆமாங்க, உங்க மனசு ரொம்ப விசாலமான மனசு. எப்படியாவது எங்க கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும். இந்த அர்த்தராத்திரில முள்ளுளியும் புதர்லையும் பூந்து வந்தது எதுக்கு நினைச்ச? உன்ன மாதிரி உள்ளவங்களுக்கு சேவை செய்யத்தான். இவன் பயந்தாங்குள்ளி சாகட்டும் விடு, நான் உன்ன வச்சுக்கிறேன். லலிதா மேல கைய வச்சு உன்னை கொன்னுடுவேன். ஜாக்கே சாக போற நேரத்துல எல்லாம் பெருசா பூச்சாண்டி எல்லாம் கட்டிட்டு நின்னு போடுங்கடா கண்ணே. நீ வா கண்ணே. சபாஷ் அண்ணா, ஒருத்தர் விரும்பின பொண்ண அதுலயும் சாவரத்துக்கு முடிவு செஞ்சவள கூட அனுபவிக்க துடிக்கிற நீ மனுஷனா இல்ல மெருகமா? அடட, அர்த்தராத்திரில கங்கை கூட பொங்கிக்கிட்டு வந்திருக்க. உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் இவளை விட்டுறேன். மங்கள்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனாம்.